ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா லுச்சி சாரீஸ் இந்த சாரீஸ் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே பட்டு சாரி மாதிரி இருக்குங்க ஆனால் இதோடய விலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம மார்ஜின் வைக்கிறது நம்ம ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாக்கு இந்த பொருளை வாங்குறோம்னா ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் துணிகளில் நம்ம எப்பயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நஷ்டமாக போகாது ஸோ அஜ்மர் இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் இவங்களை பற்றி பார்த்துருப்பீங்க நம்மளோடது பிஸ்னஸ் சேனல் அப்படின்றதுனால ஒரு ஒரு வேரியன்ஸும் ஒரு ஒரு வெரைட்டிஸும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ப்ரைடல் கலெக்ஷன் அஜ்மிரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் வந்து ஃபேக்ட்ரியே வச்சுருக்காங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கிளாத்தை அதனால தான் இவ்வளோ கம்மியான பைசாக்கு நமக்கு இவங்க கொடுக்குறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் இவங்க கம்மியாக கொடுக்குறாங்கன்றதுனால குவாலிட்டி இல்லை அப்படின்றது மீனிங் கிடையாது அதே போல் மோர் தென் தேர்ட்டி கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸை ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் உங்கள் ப்ராடக்ட்டை ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி முக்கியம் ஸோ குவாலிட்டியாக நீங்கள் இந்த இடத்துல வாங்கி கண்டிப்பாக வந்து அதை வியாபாரம் பண்ணலாம் நீங்கள் குறைஞ்ச முதலீடு அப்படின்றது ஒரு பதினையாயிரம் முதலீடு வச்சாலே நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட வந்து சாரீஸாக வாங்கிட முடியும் இவங்கக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிச்சி சாரீஸில் நீங்கள் வந்து ஒரு பிங்க் கலர் சாரீஸ் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா இது முந்தி பல்லூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைடல் வியர் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இவங்களை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் ஸ்க்ராலிங்லேயும் இருக்குது அதே போல் நீங்கள் நேரில் போய் பார்த்து நீங்கள் ஒரு ஒரு பொருளும் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இவங்கக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ கலெக்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் ஆன்லைனில் இவங்களோட கலெக்ஷன்ஸ் வாட்ஸ்அப்லேயே உங்கள் சென்ட் பண்ணுவாங்க ஸோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் கேளுங்கள் ஸோ அப்படி கேட்டிங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ வாட்ஸ்அப்லேயே இந்த மாதிரி கேட்லாக்ஸு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட என்ன மாதிரி நீங்கள் வாங்கணுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா எப்படி இதை சேல்ஸ் பண்ண போகிறது அப்படின்னு யோசிக்கணும் சேல்ஸ்ன்றது வாட்ஸ்அப்லேயே குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வச்சு உங்களால் சேல்ஸ் பண்ணலாம் இ காமர்ஸ் சைட்ஸில் சேல்ஸ் பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் குறைஞ்ச முதலீடு அப்படின்னு சொல்கிறேன் பதினையாயூவா நீங்கள் வைக்கணும்னு சொல்கிறேன் பதினாயிரருவா வச்சு நீங்கள் என்னென்ன வாங்க முடியும் அப்படின்னா இவங்க ஒரு கேட்லாக்காக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கேட்லாக்லேருந்து பிரிக்க முடியாது இப்போ இந்த கேட்லாக்கில் ஒரு அஞ்சு சாரி இருக்குன்னா டிசைன் டிசைனாக இந்த கேட்லாக்காக நம்ம பிரிக்க முடியாது ஒரு கேட்லாக்னால் ஒரு கேட்லாக் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே போல் குர்த்தி இருக்குது இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்வேர் பேண்ட்ஸ் டீஷர்ட்ஸ் இருக்குது இதே போல் மென்ஸ் வேரும் இருக்குது கிட்ஸ் வேரும் இருக்குது லேங்கா இருக்குது எல்லா வகையான கிளாத்திங்கும் இவங்க கிட்ட இருக்குது ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அஜ்மேரா ஸோ அஜ்மேரா ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வெப்சைட் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இந்த மாதிரி சாரீஸ் காட்டி உங்களுக்கு சொன்னாலும் நீங்களாக அதை ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குது இவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து போட்டுக்கோங்க பதினையாயிரருவாக்கு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் எடுக்கிறீங்க இவங்ககிட்டன்னா அதை எவ்வளோ அளவுக்கு விற்க முடியும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரரூவாவுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நாற்பதாயிரரூவா வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும் நாற்பதாயிரரூவான்றது உங்களோட முதலீட்டோடு சேர்த்து ஸோ ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் உங்களால வந்து சாலிடாக இந்த பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் அர்ன் பண்ண முடியும் ஒரு மடங்கு அதாவது நீங்கள் முந்நூறுவாக்கு ஒரு புடவைய எடுத்து அதை வந்துவிட்டு ஆறநூறுரூவா விற்கலாம் ஆயிரத்தி இரநூறுவாவும் விற்கலாம் நீங்கள் தொள்ளாயிரூவா விற்கலாம் உங்களோட மார்ஜின் அளவுக்கு தான் இப்போ நம்ம ஒரு ப்ரா ஒரு ப்ராடெக்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமோ பிஸ்னஸ் பண்ணலையோ ஒரு பொருள் வாங்கினாலே சொல்லிவிடுவோம் இல்லைங்களா இந்த துணியை பார்த்துட்டு தொட்டு பார்த்தே சொல்லிவிடும் இந்த சாரியா நல்லா சூப்பராக இருக்கே இது ஆயிரரூவா ரெண்டாயிரூவா வரும்ப்பா ஐயோ என்ன இது இது நல்லாவே இல்லையா இது ஒன்று இரநூறுவா முந்நூறுவா கூட வாங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நம்ம மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணும் அதே போல் இந்த ப்ராடக்ட்டுக்கு வெளி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ்ன்னு பாருங்கள் இவங்கக்கிட்ட இருக்கிற டிசைன்ஸ் வந்து எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க ஏன்னா டெய்லி டெய்லி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிளாத்திங்ஸ் அதனால் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இப்போ இந்த மாதம் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அந்த அடுத்த மாதம் வந்து வேறு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இந்த சேரீலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேவி ப்ளூ பல்லு பாருங்கள் பல்லு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் சாரி எல்லா சாரீஸ்க்குமே இந்த லுச்சி சாரீஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் சரி வரும் அதே போல் உங்களுக்கு பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டை பொட்டை டிசைன்ஸ் வரும் பார்த்திங்களா அந்த புட்டா டிசைன்ஸ் ஃபுல்லாகவே ஸோ நார்மலாக இந்த மாதிரி சாரீஸ் வெளியே போய் எடுக்கிறோன்னா மூவாயிரரூவா நாலாயிரூவா நம்ம ஆன்லைனில் கூட பாருங்கள் இதோட ப்ரைஸிங் என்னென்னு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஹோல்சேலில் வாங்கும் போது இருந்து நம்மளால இந்த புடவையை வாங்க முடியும் அதை வாங்கி ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி நான் ஆன்லைனில் போட்டால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கிடுவாங்க ஒரு ஒரு வெரைட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஹோல்சேலில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா நைட்டி சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து உங்ககிட்ட நைட்டி இருக்குது நைட்டி வாங்கிக்கோங்க இல்லை டெய்லி வேர் சாரீஸ் வந்து சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த சாரீஸ் குறஞ்சபட்சம் நூறுரூவா நீங்கள் போடலாம் அந்த மாதிரி சாரீஸ் வாங்கிக்கோங்க காட்டன் சாரீஸ் நீங்கள் வந்துட்டு நல்லா போகும் உங்கள் ஏரியாவில் நினைக்கிறீங்களா காட்டன் சாரீஸ் வாங்கி நீங்கள் போடுங்க இல்லை சல்வார் குர்த்திஸ் எங்கஸ்டர்ஸுக்கு லெகின்ஸு ஷால்ஸு இதெல்லாம் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை வாங்கி போடுங்க ரெடிமேட் ப்ளவுஸ் இந்த மாதிரி எதெல்லாம் நல்லா போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்களே சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காட்டன் சாரீஸ் போட்டால் சூப்பராக போயிடும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் காட்டன் சாரீஸ் போட்டால் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் காட்டன் சாரீ வாங்கிங்க இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் மாதிரி போட்டால் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை வாங்கலாம் நீங்கள் இவங்களை ரீச் பண்ணுற விதம் எப்படி அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணாலே உங்கள் லொகேஷன் கேட்பாங்க லொகேஷன் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் கேட்குறீங்களோ அந்த கேட்லாக் வந்து அனுப்புவாங்க கண்டிப்பாக வந்துட்டு கிளாத்திங் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் சைட்லேருந்து நீங்கள் நேரில் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி அவங்களோட ஃபேக்ட்ரி அவங்க எப்படி வந்து அந்த மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நான் என்ன தான் சொன்னாலும் சரி நீங்கள் தான் காசு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதனால நேரில் போய் ஒரு இட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ அஜ்மேராக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் சொல்கிற சஜஷனாக தான் நேரில் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க இடத்த பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க ஃபேக்ட்ரி இருக்குது மிஷினரிஸ் இருக்குது எல்லாமே வந்து நல்ல டெக்னாலஜி ரிலேட்டட் மிஷின்ஸ் அவங்க வச்சுருக்காங்க ஹை குவாலிட்டியான ஃபேப்ரிக்ஸ் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறேன் இது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க நீங்கள் நேரில் போனால் மட்டும்தான் தெரியும் நேரில் போய் கிளாத்தை ஃபீல் பண்ணி எடுங்க ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் உங்களுக்கு நல்ல செட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்கள கொரியரில் போட சொல்லுங்கள் கொரியரில் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு வாசல்லே வந்து கொரியர் வந்துடும் இன்கேஸ் கொரியர் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீஃபண்ட் கொடுத்துட்றாங்க மணியை ஸோ எந்த ஒரு பயமாக வேணாம் கொரியரை அனுப்பி விட்டுட்டு அனுப்பி விடல இல்லை எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சு திருடு போயிடுச்சு இப்படின்னான்னா அவங்க ரிட்டன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு இருக்காங்க கேஷை ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் பிஸ்னஸ் ப்ளீஸ் நேரில் போய் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணி கிளாத்தை நீங்கள் வாங்கிட்டு வாங்க எந்த ஒரு டேமேஜ் இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு ஸோ ஈஸியாக வந்து கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ராலிங்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க Thank you for watching.